இதுல எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சார் பில் கொடுங்க. இந்தாங்க சார், அதை கொடுங்கம்மா. இது என்னம்மா? இதுக்கு மட்டும் கரெக்டா ரெண்டு புடவைக்கு பில் போட்டிருக்கீங்களா? இது என்னது? என்னம்மா இது? திருட பாக்குறீங்களா? பார்த்தா டீசன்டா இருக்கீங்க, இந்த மாதிரி காரியம் பண்றீங்க? என்னம்மா புடவை திருடி போ பாக்குறீங்களா? சார், எங்களுக்கு இந்த புடவை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சார். ஏன் எப்படிமா உள்ள வரோம் சார்? நிஜமா உங்களுக்கு தெரியாது சார், நாங்க திருடல சார். என்னயா பிரச்சனை சார்? இந்த மா புடவை திருட பாத்துருக்காங்க சார். என்னன்னு கேட்டா நாங்க திருடல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அழுதுட்டு இருக்காங்க சார். சார் சத்தியமா அது திருடல சார். அந்த புடவை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சும்மா நடிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாக்குறோம், பாக்குற எல்லாரும் இதே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமா நாங்க எடுக்கல சார். ஆமாங்க சார். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மாட்டுனது இப்ப போய் பேசுறியா சார்? சார் இல்ல சார், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். சார் சார் ஓஹோ, எல்லாம் அந்த மகாவோட வேலை தானா? இல்லம்மா, நீங்க தான் திருடி இருக்கீங்க. நீங்க எடுத்தது ஒத்துக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் உங்களை. சார் சார் இல்ல சார், இந்த சாரி என் செக்ஷன்ல தான் சார் இருந்தது. இந்த சாரிய பார்த்தாங்க, 15,000 விலை சொன்னேன். அவங்க அடுத்து விலை கம்மியா ஒரு சாரி பார்த்தாங்க சார், 1,000 சொன்னேன், பேக் பண்ண சொன்னாங்க. 15,000 சாரி திருடிட்டு வந்தாங்க சார். இப்போ என்னப்பா சொல்றேன், ஒருமா தேவையில்லாம என் முன்னாடி திருடின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க யார பார்த்து திருடின்றீங்க? என் பொண்டாடி தங்க மனவ, அவ மத்தவங்க பொருளுக்கு ஆசையப்பட மாட்டா. என்ன யார் திருடி கிடுன்னு இருக்கீங்க? என்ன ஒரு புடவை எடுக்க நாங்க வைக்கலாம்ல இருக்கோம்? என்னங்க இந்த புடவை 15,000 தானங்க? இந்தாங்க இதுல அதுக்கு மேல இருக்கு, வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாம திருடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, கொடுங்க பாபுஜி. செய்யறதையும் செஞ்சுட்டு பேச்ச பாருங்க சார். நீ போமா. சரிங்க சார். இவ புருஷங்கிறதும் அவன் பொண்டாட்டிங்கிறதும் எனக்கு தாங்க முடியல. இதுக்கே அவங்கள கொல்லணும்டி. விடடி, கொஞ்சம் நல்லா சாக போறவங்க தானே. வா நம்ம போலாம். என் பொண்டாடி தங்க மனவ, அவன் மத்தவங்க பொருளுக்கு ஆசையப்பட மாட்டான். துஷ்டனை கண்டா தூர விலகணுங்கிற மாதிரி இனிமே அந்த மகா இருக்கிற பக்கமே நம்ம போக கூடாது. அவளை பார்த்தாலே தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. இனிமே அவ பக்கமே போக கூடாது. அந்த பொண்ணு என்னமோ நம்மளுக்கெல்லாம் புடவை வாங்க வைக்கல மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கு, அதனாலதான் காசை மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு வந்தேன்.